வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்க என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஷ்சன்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் க்வெஷ்சன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்டாக இருக்க அப்ஜெக்டிவ் க்வெஷ்சன்ஸ், இன்டீரியராக இருக்கிற க்வெஷ்சன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க யூனிட் வைஸில் இருக்க 5 மார்க் க்வெஷ்சன்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். இந்த க்வெஸ்சன் 10 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இந்த க்வெஸ்சனை டயக்ராம் போட்டு எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக 10 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா 5 மார்க்லையாவது கேட்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தோம்னா, எக்ஸ்பிளைன் த நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இந்த க்வெஸ்சனும் நம்மளோட சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிளேலிஸ்ட் லிங்கில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பிளைன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன், நீங்கள் ஓனாகவே எழுதக்கூடிய ஒரு க்வெஸ்சன் இது. நெக்ஸ்ட், ரைட் டவுன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ். ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் பற்றி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நேற்று தான். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா, நீங்கள் வெறும் பெனிஃபிட்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக பேஜ் வந்து எலாபரேட் ஆகாது. ஸோ ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ்னால் என்னன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் அபவுட் த எனர்ஜி ரிசோர்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் எனர்ஜி ரிசோர்ஸ். நெக்ஸ்ட், யூனிட் 3 வந்து பார்த்தோன்னா, என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன்னா என்ன அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் இம்பார்ட்டண்டாக இருக்கும். இன்னொன்று வந்து என்விரான்மெண்டல் பொல்யூட்டட் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வாட்டர் பொல்யூஷன், நான் ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிளுக்காக வாட்டர் பொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஏர் பொல்யூஷன் கொடுக்கலாம், சாயில் பொல்யூஷன் கொடுக்கலாம், நாய்ஸ் பொல்யூஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி என்ன பொல்யூஷன்னாலுமே இங்கே வித் எக்ஸாம்பிளோட எழுத சொல்லலாம். ஸோ அதனால் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க, வித் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. நிறைய டயக்ராம் இருக்குது, நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொல்யூஷனுக்கு நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது. வாட்டர் பொல்யூஷனாக இருக்கட்டும், நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கட்டும், சாயில் பொல்யூஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ்க்கு டயக்ராம் இருக்குது. டயக்ராம் வித் எக்ஸாம்பிளோட நீங்கள் எழுதும்போது ஃபுல் மார்க் உங்களால் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த நேஷனல் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் க்வெஸ்சன் இருக்குது. யூனிட் 5 வந்து பார்த்தோன்னா, இன்னோவேட்டிவ் மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து படித்து முடித்ததுக்கப்புறமும் 1 or 2 times ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 10 மார்க்ஸ் வீடியோவும் போய் பாருங்கள். அந்த இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்குறப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்லாம் வந்து படிப்பீங்க. அதனால தான் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய பிஎட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் உடனே உடனே அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.